இது சோதனை காலமாக இருக்கலாம். ஆனாலும் நீ சோர்ந்து போக வேண்டாம். உனக்குள் நான் எப்போதும் இருக்கிறேன். பயப்பட வேண்டாம். உன் கவலைகளுக்கெல்லாம் மருந்தாக நான் இருக்கிறேன். கவலையோடு நீ இருக்கும்போது நீ என்னுடன் பேசு. நான் உனக்கு நல்ல தீர்வை தருவேன். யார் கைவிட்ட போதிலும் என் அன்பு பக்தனான உன்னை, என் உண்மையான பக்தனான உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் உன் உடனேதான் இருப்பேன். வளமோடு வாழ வைப்பேன். தைரியமாக இரு. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக நீ உழைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகிற உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். நீ அவர்களை பற்றி கவலைப்படாதே. உன்னிடம் கை நீட்டி வாங்கும் அளவிற்கு உன்னை உயர்த்தி வைப்பேனே தவிர, நீ சென்று அவர்கள் வீட்டு வாசலில் நிற்குமாறு ஒருபோதும் வைத்திருக்க மாட்டேன். இனி உன்னை தேடி அவர்கள் வருவார்கள். எல்லாம் சரியாகிவிடும். நான் இருக்க கவலைப்பட வேண்டாம். நீ செய்த பிரார்த்தனைகளுக்காக மகிழ்ச்சியாக நீ வாழப்போகிறாய். அப்படி மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதை அனுபவிக்க தயாராக இரு. நல்லதே நடக்கும். புனிதமான செயல்பாடுகள் உன் வீட்டில் நடைபெறும். துக்கங்கள் மறைந்து போகும். நீ விரும்பியது கிடைக்கும். ஆனாலும் இப்போது நீ மிகவும் மனமுடைந்து போயிருக்கிறாய். கவலை வேண்டாம். நாளையே உனக்கான நல்ல செய்தி வரப்போகிறது. அப்போது எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும். இது உறுதி. தைரியமாக இரு. சாய் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்.